ரவீந்திரநாத் எம்பிக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சிறுத்தையின் பாகங்களை முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்குவதற்காக வனத்துறையினரே வேட்டையாடி கொன்றிருக்கலாம் எனவும் கைது செய்யப்பட்ட ஆட்டுக்கிடை உரிமையாளரை விடுதலை செய்து முக்கிய பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறுத்தை உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அப்பாவியை விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று முழக்கமிட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் கோப்பை பகுதியில் தேனி தொகுதி எம்பி ரவீந்திரநாத்துக்கு சொந்தமான தோட்டம் அமைந்துள்ளது. இங்கே கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆண் சிறுத்தை ஒன்று மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது. இது தொடர்பாக தோட்டத்தில் ஆட்டுக்கடை அமைத்திருந்த அலெக்ஸ் பாண்டியன், தோட்ட மேலாளர்கள் தங்கவேல், ராஜவேல் என 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தோட்டத்தின் உரிமையாளர்களான ரவீந்திரநாத் எம்பி, காளீஸ்வரன் மற்றும் தியாகராஜன் ஆகிய 3 பேரை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு வனத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் ஆட்டுக்கிடை அமைத்திருந்த அலெக்ஸ் பாண்டியனை விடுதலை செய்ய கோரியும் ரவீந்திரநாத் எம்பி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் மற்றும் பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பாக 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அங்கே தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் மற்றும் பாதுகாப்பு நலச்சங்கம் மாநில செயலாளர் சரவணன், வன விலங்குகளை வனத்துறையினரே வேட்டையாடி அவற்றின் பாகங்களை முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்குவதாக குற்றம் சாட்டினார். அதேபோல் சிறுத்தையையும் கொன்றிருக்கலாம் என கூறிய அவர், வழக்கை சிபிஐ அல்லது சிபிசிஐடியிடம் ஒப்படைத்து முக்கிய பிரமுகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மிருகங்களுடைய உறுப்புகளில் வந்து இருக்கக்கூடிய ராசி, அந்த ராசியான பாகங்களை வந்து கொடுப்பதற்காக அவர்களே நிறைய மிருகங்களை வந்து வேட்டையாடி இருக்காங்க. இந்த சிறுத்தை இறந்ததில் கூட வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி வந்து அவங்க தேசிய புலிகள் ஆணையத்தில் வந்து அவங்க தகவல் தெரிவித்து அதனுடைய உறுப்பினர் மூலமாக தான் இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கணும். இதில் நிறைய மர்மங்கள் இருக்குது. அதனால் இதை வந்து சிபிசிஐடி விசாரணை அல்லது சிபிஐ விசாரணை செய்து தெளிவான முறையில் குற்றவாளிகளை வந்து சட்டத்திற்கு நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த சாமானிய மக்களின் கோரிக்கையாக நான் இதை தெரிவிக்கிறேன். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.